இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எவல்யூட் யோர் செல்ஃப் டூல வந்து செகண்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம் ஃபைண்ட் த இண்டிவிஜுவல் அண்ட் ஓவர் ஆல் ஆர்டர் ஆஃப் த ஃபாலோயிங் ரியாக்ஷன் யூஸிங் த கிவன் டேட்டா டூ என்ஓ ப்ளஸ் சிஎல் டூ கிவ்ஸ் டூ என்ஓ சிஎல் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க இந்த கொடுத்துருக்குற ரியாக்ஷனுடைய எக்ஸ்பிரிமெண்ட்டு அதாவது மூணு ஒரு பர்டிகுலர் டைம் இன்டர்வலுக்கு இடையில் வந்து அதனுடைய கான்சன்ட்ரேஷனை பொறுத்து ரேட் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு இந்த டேபிளில் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் எக்ஸ்பிரிமெண்ட் நம்பர் ஒன் இனிஷியல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் என்ஓ கொடுத்துருக்காங்க பாயிண்ட் ஒன் கான்சன்ட்ரேஷன் வந்து பாயிண்ட் சிஎல் டூவோட கான்சன்ட்ரேஷன் பாயிண்ட் ஒன்னு கொடுத்துருக்காங்க இனிஷியல் ரேட் வந்து செவன் பாயிண்ட் எயிட் இன்ட்டு டென் பவர் மைனஸ் ஃபைவ் அதுக்கடுத்து செகண்ட் எக்ஸ்பிரிமெண்ட்டில் பாயிண்ட் டூ என்ஓ கான்சன்ட்ரேஷன் அண்டு சிஎல் டூ கான்சன்ட்ரேஷன் பாயிண்ட் ஒன் இப்போ இனிஷியல் ரேட் எவ்வளோன்னா த்ரீ பாயிண்ட் ஒன் டூ இன்ட்டு டென் பவர் மைனஸ் ஃபோர் இப்படி அதே மாதிரி தேர்ட் இதுக்கும் ஒரு பர்டிகுலர் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு கான்சன்ட்ரேஷன்லேயும் ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் எவ்வளவு அண்டு ஓவரால் ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் எவ்வளவு இப்போ சொல்யூஷனுக்கு போயிடலாம் ஃபஸ்ட்டு ரேட்டில் அப்ளை பண்ணி எழுதலாமா அந்த ரியாக்ஷனுக்கு ரேட்டில் நார்மல் ரேட்டில் எப்படி வரும் ரேட் இஸ் ஈக்வல் டு கே இன்ட்டு என் ஓ பவர் எம் இன்ட்டு சி சிஎல் டூ பவர் என் அப்படின்னு வரும் இப்போ ரேட்டு இப்போ ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டுகள் எல்லாமே ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் ரேட் எவ்வளோ சவன் பாயிண்ட் எயிட் இன்ட்டு டென் பவர் மினஸ் ஃபைவ் அப்போ ரேட்டுங்கிற இடத்துல என்ன அப்ளை பண்ணணும் செவன் பாயிண்ட் எயிட் இன்ட்டு டென் பவர் மைனஸ் ஃபைவ் கே இன்ட்டு என்வோட கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ அதில் பாயிண்ட் ஒன் ஸோ அந்த பாயிண்ட் ஒன் இங்கே அப்ளை பண்ணுறோம் அண்டு சிஎல் டூ கான்சன்ட்ரேஷனும் பாயிண்ட் ஒன் அந்த ரெண்டே அப்ளை பண்ணோன்னா நமக்கு ரேட் இக்குவேஷன் இப்படி கிடைக்கும் செவன் பாயிண்ட் எயிட் இன்ட்டு டென் பவர் மைனஸ் ஃபைவ் ஈக்குவல் டு கே இன்ட்டு பாயிண்ட் ஒன் பவர் எம் இன்ட்டு பாயிண்ட் ஒன் பவர் என் அதே மாதிரி செகண்ட் எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கும் ரேட்டில் எழுதுகிறோம் 3.12 பாயிண்ட் ஒன் டூ இன்ட்டு டென் பவர் மைனஸ் ஃபோர் ஈக்குவல் டு கே இன்ட்டு பாயிண்ட் டூ பவர் எம் இன்ட்டு இதே மாதிரி தேர்ட் experiment அதுக்கு எழுதணுன்னா நைன் 9.36 த்ரீ சிக்ஸ் இன்ட்டு டென் பவர் மைனஸ் ஃபோர் ஈக்குவல் into கே power, power m into 0.3 இன்ட்டு பாயிண்ட் டூ பவர் எம் இன்ட்டு பாயிண்ட் கிடைக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஈக்வேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் எடுத்துக்கிட்டு டிவைடட் ஈக்குவேஷன் ஒன் பை ஈக்குவேஷன் டூ ஓகே அப்போ அப்படி பண்ணோன்னா என்ன கிடைக்கும் த்ரீ பாயிண்ட் ஒன் டூ இன்ட்டு டென் பவர் மைனஸ் ஃபோர் டிவிடட் பை செவன் 10 பவர் மைனஸ் ஃபோர் ஈக்குவல் to கே into பாயிண்ட் டூ பவர் எம் இன்ட்டு பாயிண்ட் ஒன் பவர் என் k பை கே power பாயிண்ட் ஒன் பவர் எம் இன்ட்டு பாயிண்ட் ஒன் பவர் எதெல்லாம் கேன்சல் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்க அப்படினா சேம் term சிமிலர் டேர்ம்ஸ் கேன்சல் பண்ணலாமா பாயிண்ட் ஒன் பவர் 0.1 பாயிண்ட் ஒன் பவர் கேன்சல் பண்ணலாம் அடுத்து வேறு எந்த term cancel கேன்சல் பண்ண முடியும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு டேர்ம் கேன்சல் பண்ணலாம் அதுக்கப்புறமா வந்து பாயிண்ட் ஒன் பாயிண்ட் டூன்னு இருக்குது அதையும் வந்து இது ஒன் டைம்ஸ் அது டூ டைம்ஸ்னு கேன்சல் பண்ணலாம் அப்போது இது வந்து ஒன் டைம் திஸ் இஸ் டூ டைம்ஸ்னு கேன்சல் பண்ணலாமா கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் கே கேன்சல் பண்ணலாம் இப்போ கேன்சல் பண்ணால் இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டூ பவர் எம் அப்படின்னு இருக்கும் இங்கே வந்து பவர்ஸை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு கேன்சல் பண்ணலாம் இங்கே பவர்ஸ் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா டென் பவர் மைனஸ் ஃபோர் இது மேலே போச்சுன்னா டென் பவர் டென் பவர்னஸ் ஃபோர் டென் பவர் மைனஸ் ஃபோர் கேன்சல் பண்ணிக்கலாம் அண்ட் இங்க 0.78, செவன் எயிட் அங்கே த்ரீ பாயிண்ட் ஒன் டூ இதை கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா ஃபோர் அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும் இப்போது நம்ம ஈக்குவேட் பண்ணலாம் இங்கே டூ பவர் எம்முன்னு கிடச்சிருக்கும் இங்கே வந்து ஃபோர் இருக்கும் இப்போ ஃபோர் இஸ் ஈக்குவல் டு டூ பவர் எம் அப்படின்னா இது எப்படி எழுதலாம் டூ ஸ்கொயர்னு எழுதலாம் ஃபோர் வேல்யூவை அப்போது இங்கே எம்முக்கு நேரம் என்ன இருக்குது டூ இருக்குது இப்போ எம்எஸ் ஈக்குவல் அப்போது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் என்ஓவை பொறுத்து ஆர்டர் ஆஃப் தரியாக்ஷன் எவ்வளவு டூ இட் இஸ் அ செகண்ட் ஆர்டர் இப்போது ஈக்வேஷன் த்ரீ பை டூ போடலாம் த்ரீ பை டூ போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும் நைன் 10 த்ரீ சிக்ஸ் இன்ட்டு டென் பவர் மைனஸ் ஃபோர் டிவைட் பை த்ரீ பாயிண்ட் ஒன் டே இன்ட்டு டென் பவர் மைனஸ் ஃபோர் ஈக்குவல் டூ கே M பாயிண்ட் டூ பவர் எம் பாயிண்ட் த்ரீ பவர் எம் திஸ் இஸ் திஸ் நாட் எம் திஸ் என் டிவைடட் பை கே இன்ட்டு டூ பவர் எம் இப்போ இந்த ஈக்வேஷனையும் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா இந்த சைடு கேன்சல் 3 த்ரீனு கிடைக்கும் இங்கே வந்து இந்த சேம் டைம்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிக்கலாம் இது ஒன் டைம் இது த்ரீ டைம்ஸ் அப்போது கே கே கேன்சல் அப்போ இங்கே என்ன கிடைக்கும் த்ரீ எஸ் ஈக்குவல் டு த்ரீ பவர் எண்ணு கிடைக்கும் இங்கே எண்ணுக்கு நேராக என்ன இருக்குது ஒன் இருக்குது ஸோ என்ஸ் ஈக்குவல் டூ ஒன் அப்போ ஆர்டர் ஆஃப் தி ரிய ரியாக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு சிஎல் டூ எவ்வளவு இஸ் ஒன் இப்போ ஓவரல் ஆர்டர் ஆஃப் தி ரிய ரியாக்ஷன் என்னது எம் ப்ளஸ் என் தான் ஓவரல் ஆர்டர் ஆஃப் தி ரிய ரியாக்ஷன் எம்எஸ் டூ என்எஸ் ஒன் ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும் டூ ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு த்ரீ ஸோ ஓவரல் ஆர்டர் வந்து த்ரீ